ஜெயிலர் படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷனில் அவரோட 170வது படத்தில் நடிக்க போகிறாரு. லைகா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த அப்டேட்டை ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், ராணா டகுபதி இவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. ஃபகத் ஃபாசில் வில்லனாக நடிக்கிறாரு. மஞ்சு வாரியர் சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. ரித்திகா சிங் சூப்பர் ஸ்டார் கூடவே இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாங்க. ராணா டகுபதி ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. லைகா ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட் அப்டேட் கொடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி படத்தோட டைரக்டர் ஞானவேல், மியூசிக் டைரக்டர் அனிருத், ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் அப்படிங்கறத அபிஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் அப்டேட்டை நாளையில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. நேத்தே இந்த படத்தோட போட்டோ ஷூட்டை தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் மஞ்சு வாரியருக்கும் போட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. வர அக்டோபர் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல தொடங்க போறதாவும் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தடுத்து இந்த படத்துல இருந்து அபிஷியல் அப்டேட் கொடுக்க போறாங்க. தென் ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்திலையும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி லால் சலாம் படத்தை வர பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அயலான் படத்தையும், ஆக்டர் சியான் விக்ரமோட தங்கலான் படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க.